அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம். கிருஷ்ணருக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எந்த ரெண்டு பேருக்கு அப்படின்னா, இடையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபாலர்களுக்கு, அந்த கோபர்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த இடக்குழந்தைகளுக்கெல்லாம் இவர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக அவளுடைய தான் எப்பொழுதும் தெரிஞ்சிருந்து. அதே மாதிரி அங்கே உள்ள மாடுகளுக்கெல்லாம் இவர் ரொம்ப ஃப்ரெண்டு, மாடு கண்ணுக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு. இந்த பசுக்களை காப்பாற்றுறதுனாலேயே, அந்த கோபர்களை காப்பாற்றுறதுனாலேயே, அவளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்ததுனாலே, அவளோட அவளாக இருந்ததுனாலே அவருக்கு கோபாலன் கோபாலன்லாம் பேர். அதே போல தான் அந்த கோபாலன் தான் சாட்சாத் பெரியவாளும். இந்த சாட்சாத் பெரியவா எப்படி சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா, சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களாக இவரும் இருந்தார் அப்படின்னு, கிழவருக்கெல்லாம் கிழவர், சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களாக இருந்தார் அப்படிங்கிறதுலாம் பல நிகழ்ச்சிகள் மூலிமா நாம் பார்க்குறோம். எப்படி அந்த பசங்களோட அவளுக்கு சமமாக அந்த மனோபாவத்துக்கு ஏற்றாப்பில் ஈடு கொடுத்துன்னு பெரியவா விளையாடி இருந்தா அப்படின்னு பார்க்குறோம். ஒரு நாளைக்கு பெரியவா தரிசனம் கொடுக்குறதே, ஒரு சின்ன வாண்டு பையன் அப்பா அம்மா அழிச்சுன்னு இருந்திருக்கா வந்த அந்த பையன் என்ன பண்ணினா, திடீர்னு பெரியவா கிட்ட வந்து உட்காந்து ஒரு நோட்டை நீட்டி, எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க தாத்தா அப்படின்னா. ஆட்டோகிராஃப் கேட்குறான் பெரியவா கையெழுத்த. அந்த குழந்தைக்கு பழக்கம் போல இருக்குது, யாரை பார்த்தாலும் விஐபிஸ்ட்லாம் ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்குறவளோ இல்லை, அதை மாதிரி இது பெரிய விஐபி ஆச்சே. இவர்கிட்டையும் வந்து கேட்டால், அப்பா அம்மாலாம் சங்கோஜப்படுறா, இந்த குழந்தை இப்படி கேட்கும்னு வா எதிர்பார்க்கல, இல்லை இல்லை அப்படிலாம் கேட்கப்படாது அப்படின்னு தடுக்கிற. பெரியவா சொன்னால், குழந்தைய ஒன்றும் பண்ணாத, அவன் என்கிட்ட பேசிக்கிறான், நான் பேசிக்கிறேன் அவனோட அப்படின்னா. இன்னும் பெரியவா சொன்னால், நான் ஒன்ன மாதிரி சின்ன பையனாக இருக்கிறதே பேனாக பிடிச்சி எழுதியிருந்தேன், இப்படி தலையை தொட்டு காமிச்சு நான் இப்படி சாமியாரானதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுனதுக்கப்புறம் எழுதுறதே இல்லைப்பா, எனக்கு எழுதுறதே விட்டு போயிடுத்து, இப்போ எழுத தெரியல அப்படின்லாம் அந்த குழந்தைகிட்ட சொன்னான். குழந்தைக்கு இந்த விவரம்லாம் புரியுமா? ஏதோ கையெழுத்து கேட்டால் போட்டு தரமாட்டேங்கிற, அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு குழந்தைகள் தானே ஏமாந்து போயிடும், உங்களுக்கு கையெழுத்து ஆட்டோகிராஃப்னு நே வாங்கி கறிக்கு கொடுத்தாக்க சந்தோஷமாக இருக்கும். இவர் ஏதோ கதையெல்லாம் சொன்னோன்னே அது சரி அப்படின்னு பிசாத மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்து, பெரியவா பாரு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஆட்டோகிராஃப் போடலன்னு குழந்தை மூஞ்சி வாடி போடுத்து, குழந்தைக்கு மூஞ்சி வாடப்படாது அப்படின்ட்டு ஸ்ரீகாரியத்தை கூப்பிடு அப்படின்னா. மடத்து மேனேஜர் வந்து வந்தால் அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு என்னோட கையெழுத்து வேணுமா ஆட்டோகிராஃப் வேணுமா, நீ ஒன்று பண்ணி இந்த நோட்டை வாங்கிட்டு போய் இப்போ நான் எல்லாருக்கும் ஸ்ரீமுகம்லாம் கேட்டால் நான் என் பேரில் தானே ஸ்ரீமுகம் கொடுக்குறேன், அந்த ஸ்ரீமுகம் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு, ஏதோ அதில் விஷயத்தை கொடுத்துட்டு அதில் கையெழுத்து எப்படின்னு நாராயண ஸ்மரணம் அப்படின்னு போட்டு பெரியவா பேருக்கு பதிலாக அந்த ஸ்ரீகாரியம் கழுத்து போட்டு இந்த மடத்துக்கு ஸ்ரீமுகம் அப்படின்னு ஸ்டாம்ப் இருக்குது, அதை குத்தி கொடுக்குற வழக்கம் இல்லையே அப்படின்னு. அதே மாதிரி இவனுக்கும் என் பேரை எழுதி அந்த ஸ்ரீமுகம் சீலை போட்டு இவனுக்கு கொடுத்துரும், அதுதான் என் ஆட்டோகிராஃப், அந்த மாமாட்ட போய் என் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பேன் குழந்தைகள் தானே, அதுகளுக்கு என்ன தெரியும் வரும். சரி உடனே ஆஹா அப்படின்னு போச்சு, அவர் உடனே போட்டார் கையெழுத்தெல்லாம் போட்டு பெரியவா பேர் எழுதி அந்த சீலையும் போட்டு கொடுத்தார். இந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், முகம் வாடினது இப்போ பரம சந்தோஷமாக போயிடுது. ஏன்னா ஏதோ ஆட்டோகிராஃப் அப்படின்னா வாங்கி கிரிக்கி கொடுக்காத, இதுக்கு என்னமோ ஏகப்பட்ட சாங்கியம் இருக்குது, அங்கே அழிச்சுன்னு போய் சீலை வச்சு இதில் வச்சுன்னு நான் பெரிய ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன் பெரிய ஆட்டோகிராஃபின்னு சிரிச்சுன்னே அந்த குழந்தை பரம சந்தோஷமாக வந்தது. உடனே அவனுக்கு பிரசாதம் கொடுத்தா அந்த குழந்தை கிளம்பி எடுத்தோம். அவள் கிளம்பினோன்னு பெரியவா கூப்பிட்டா கையத்துட்டு, இந்த பையனை வந்தோன்னே, அது சரி நீ என் கையெழுத்து கேட்டே நான் உனக்கு போட்டு கொடுத்தேன், அதேமாரி நீ உன்னோட கையெழுத்தை எனக்கு போட்டு தர வேண்டாமா அப்படின்னா, போட்டு கொடு அப்படின்னா, ஆ போடுறேன் அப்படின்னா. எங்கே போடணும்னே திருப்பி மேனேஜர் கூப்பிட்டேன் ஸ்ரீகரேந்தர், அவர்கிட்ட சொல்கிறா இந்த குழந்தைய அழிச்சுன்னு போய் நம்ம மடத்தில் விசிட்டர்ஸ் புக் இருக்கும் இல்லையோ, அதாவது விசிட்டர்ஸ் புக்குன்னு இருக்கும் இல்லையோ, பெரிய விஐபிஸ்லாம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இது மாதிரி பெரிய விஐபிஸ்லாம் வந்தால் அவள் வந்துட்டு போனது கிடையாது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாளே, அந்த விஐபி ரிஜிஸ்டர் எடுத்து இந்த குழந்தையோட கையெழுத்தை வாங்கிக்கோ அப்படின்னு. அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை இனிமே புடிபடலை, பெரியவா எங்கள் எழுத்தை வாங்கினுட்டா எங்கள் எழுத்தை வாங்கினுட்டா, நான் பெரியவாளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு பரம சந்தோஷமாக அந்த குழந்தை குதூகலமாக போகிறது. அந்த விஐபி ரிஜிஸ்டரில் அந்த குழந்தை கையெழுத்து போட்டு, ஒரு வாண்டு குழந்தை அது எங்கே கையெழுத்து போடுறதுன்னு, காஞ்சி காமகோடி பீடத்தில் விஐபி ரிஜிஸ்டரில் அது பேரை போடுறது அப்படின்னா, பெரியவா எவ்வளவு அந்யோன்யமாக பழகிறா அப்படிங்கிறது தெரியுது. ஏதோ அது கேட்டது போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இல்லை. இதை மாதிரி தான் கிருஷ்ணரும் இருந்தார். அந்த கோபர்களோட இடையர்களோட இருக்கிறதே அவளுக்கு சரியாக நடவுட பாவனையிலேருந்து பரமாத்மா
அகோபாக்யம் அகோபாக்யம் நந்தகோப விரஜோகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாளே. என்ன ஒரு பாக்யம்! அவளுக்கு என்ன ஏதாவது பெருசாக படிப்பறிவு இருந்ததா? அவளுக்கு என்ன ஏதாவது பெருசாக படிப்பறிவு இருந்ததா? இல்லை ஏதானு ஐஸ்வர்யத்தில் ஏதானு கோடீஸ்வரலாக இருந்தாளா? இப்படி எந்த அஸ்பெக்ட்ஸ்லையான்னு நம்ம போய் உறவு கொண்டாடுறப்பல அவள் இருந்தாளா? இல்லை. எப்போ பாரு, மாடு கண்ணு புழுதி சேரு சகதி அப்படி இருக்கிறவாளோட அந்த இடையர்களோட இடையர்களாக இதுவும் போய் அந்யோன்யமாக உறவு கொண்டாடித்து, தங்கிட்ட எவ்வளவு பிரியம் இருக்குமோ அவ்வளவு பிரியம் அந்த பகவான் மேலே கிருஷ்ணன் மேலே இருந்தது. இது வெளியில் தான் இருக்குது, கிருஷ்ணங்கிற வஸ்துவாக வெளியில் தான் இருக்குது. இருந்தால் கூட அது வெளியில் பார்க்குற ஒரு ஆப்ஜெக்டாக தெரியாத உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபமாகவே அவளுக்கெல்லாம் பிரகாசிச்சுது, தெரிஞ்சுது. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் அந்யோன்யமாக இறங்கி அதுதானே அவதாரம் அவதாரங்கிறோம். அப்படி தான் இந்த அவதாரத்திலையும் பெரியவா யார் போனாலும் அவளுக்கு நாம் எங்கேயோ பெரியவாள்கிட்ட இருக்கும், பெரிய பரமேஸ்வரன் சந்நிதியில் இருக்கும் அப்படின்லாம் நமக்கு ஒரு ஏதோ பிரமிச்சு நாம் ஏதோ அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடாத, ஏதோ நம்ம தாத்தாவோடு இருக்கும், நம்ம அப்பாவோடு இருக்கும், நம்ம வீட்டில் ஒருத்தரோட பயசின்னு இருக்கும் பழகின்னு இருக்கும் அப்படிங்கிறப்பில் அந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்து தான் இறங்கி வந்து நம்மளை அப்படி ஆலிங்கனம் பண்ணி இருக்கா, அதைத்தான் காமிக்கிறது. அப்படி இருக்கிற பெரியவா இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளாக இருந்தால் நாம் எல்லாரும் கோபர்கள் மாதிரி கோபிகைகள் மாதிரி நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஒத்தராகவே ஒத்தர் இருந்து பெரியவா நமக்கு ஆனந்தத்தை கொடுத்தா அப்படிங்கிறது. இதே போல் பசுமாட்டுக்கெல்லாமும் எப்படி இல்லாமல் பெரியவா பிரியமாக இருந்திருக்கா, இந்த கோசம்ரட்சணம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். நமது சனாதன மதத்தில் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது ரெண்டு, ஒன்று வேதம், ரெண்டாவது பசுக்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் எப்படி பாடுறார் அப்படின்னர், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படிங்கிற கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்தியம் அப்படின்லாம் சொல்றமே, இந்த கோக்களுக்கும் பிராமணர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் சுபமாக இருக்கட்டும், வாழ்க அந்தனர் வானவர் ஆனனம் அப்படின்னா ஏன் அப்படின்னர். இந்த ரெண்டும் இந்த அந்தனர்கள்ட்ட தான் வேதம்ங்கிறது இருக்குது, அதனால் இவர்கள் வாழ்ந்தால் வேதம் வாழறதுன்னு அர்த்தம், வேதம் வாழும், அதனால் அவர்களுக்கு உயர்வு, அந்த வேதம் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதேமாரி அந்த வேதத்தில் சொன்ன யாகங்கள்லாம் நடந்து தேவதைகள்லாம் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவ திருப்பி கொடுக்கணும்னா, வேணுங்கிற ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கணும்னா அதுக்கு யாகங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான நெய் முதலானதெல்லாம் இந்த பசுவுட்டேந்து கிடைக்கிறது. அதனால்தான் கோவையும் இந்த பிராமணனையும் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. சுவாமியே கீதையில் தானே சொல்கிறார், பரஸ்பரம் பாவே இந்த அப்படிங்கிற, நீங்கள் ஒத்தருக்கொத்தர் அந்யோன்யமாக இந்த வேதத்தை வச்சுன்னு அதில் சொன்ன சாஸ்திரப்படி நீங்கள் யாகங்கள்லாம் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு தேவதைகள்லாம் பிரீத்தி பண்ணுங்கோ, அதில் பிரீத்தி அடைஞ்சாவா உங்களுக்கு மழை முதலான செல்வங்களெல்லாம் கொடுத்து உங்களுக்கு அவா உதவி பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. ஒத்தருக்கொத்தர் அந்யோன்யமாக இருன்னு சொல்கிறாரே, அதை நடக்கக்கூடியது இதனால தானே. அதுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த பசு. அந்த பசுவை நாம் எப்படி பாதுகாக்கணும்னு, தாய் மாதிரி பாதுகாக்கணும் சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனுஷனுக்கு மூணு அம்மா, அந்த மூணு அம்மா யார் அப்படின்னு இது பெரியவா சொல்றது. மூணு அம்மா யாருன்னு, முதல்ல நம்மளை பெத்த அம்மா மாதா, அடுத்தது நாம் எந்த இடத்துல பிறந்தோமோ அந்த பூமி, பூமாதா தாய் மண் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பூமாதா. மூணாவது என்னன்னு, நமக்கு எல்லாருக்குமே பாலூட்டி நமக்கு ஒரு வளர்க்குற கோமாதா. அதனால் மாதா பூமாதா கோமாதா, இந்த மூணு தாயும் நாம் ஒரே மாதிரி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் சாஸ்திரமும் சொல்கிறது, பெரியவாளும் அதுதான் சொல்கிறான். அதனால் வயசான அம்மா இருந்தால் எப்படி பாதுகாப்போம், எந்த வயசாக இருந்தாலும் தாயாரை நாம் எப்படி பாதுகாப்போம், அதே பிரியத்தோடு தான் இந்த பூமிகிட்டையும் நம்ம பிறந்த மண்ணுகிட்டையும் நமக்கு இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்ன பண்ணால், அப்போது அந்த காலத்தில் ஒரு பசு வதை அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்தது. இந்த பசுக்கள் எல்லாம், அதாவது இந்த கறவை நின்ன மாடெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னர், அதை மாமிசத்துக்காகவோ அதுக்காக இதுக்காகவோ கொண்டு கவு ஸ்லாட்டர் அப்படிங்கிற அதுக்கு அனுப்பிச்சுடுறது அப்படின்னு வச்சுருந்தா, இது ரொம்ப பெரிய தோஷம் அப்படின்னு பெரியவா என்ன சொன்னால், நம்மளோட தேசத்துக்கே பெரிய களங்கம் அப்படிங்கிறா. அப்போ கொடுத்த அறிக்கையில் இத்தனை நாள் அதுகிட்ட பாலை கறந்து சாப்பிட்டுட்டும் அது கறவை நின்னோன்னு உடனே அதை நாம்
கொலைக்கு அனுப்புகிறோம், கொலை பண்ணுறோம் அப்படின்னா இதை விட நமக்கு நன்றி கெட்டதனத்துக்கு நம்ம தேசத்துக்கு களங்கம் கிடையாது, இதை விட நமக்கு தேசத்துக்கு துர்பிக்ஷம் வர்றதுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பரம தோஷமாக சொல்லி ரொம்ப சீரியஸாக பிரிவா சொல்கிறார். அந்த பசு வதையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கமே உருவாச்சு அந்த காலத்தில். அப்படி அது ரொம்ப தீவிரமாக இருந்தது. அதில் பல சாதுக்கள்லாம், வட இந்திய சாதுக்கள்லாம் என்ன பண்ணால் உண்ணாவிரதம்லாம் இருந்தால் இந்த பசு வதையை தடுக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வந்து இந்த பசு வதைக்கப்படாது, அதுவாகவே காலமாற வரைக்கும் அதை நாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசு வதை தடை சட்டம் வரணும் அப்படின்னு உண்ணாவிரதம்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் பெரிவாக ஆதரவு தெரிவித்து அறிக்கையெல்லாம் விட்டா. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பசு வதைக்காக ரொம்ப விரிவாக பாடுபட்டிருக்கா. காரணம் கருணை தான், ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறோம். வள்ளலார் சொல்றர் வாடிய பயிரை பார்க்குற போதெல்லாம் என் மனசு வாடுறது அப்படிங்கிறது. ஒரு சாதாரண ஒரு புல் பூண்டு செடி கொடிகள்லாம் கூட வாடி போச்சுன்னா அதை பார்த்தா நம்ம மனசு வாடுறதுன்னா எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட ஒரு கருணை இருக்கணும், ஜீவகாருண்யம் இருக்கணும். அதைத்தான் விரிவாக சொல்கிறா. இந்த பசுங்கிறது யாக யஜ்யங்களுக்கெல்லாம் பெரிய ஹவிசு தருது, பாலை தருது, தயிரை தருது, நெய்யை தருது, இன்னும் எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதுகிட்டேந்து இருக்கிற சர்வமும், அது போடுற சாணியிலேருந்து சர்வமுமே நமக்கு கோமயத்துலேருந்து எல்லாமே நமக்கு உபயோகமாக இருக்குது. அப்படி சர்வத்தையும் நமக்கு உபயோகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனை நாம் நிர்தாட்சிணமாக கொண்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் அப்பா அம்மா இருக்கா, அப்பா நமக்கு சம்பாதிச்சு போடுறாரு, அம்மா நமக்கு எல்லா காரியம் செஞ்சு கொடுக்குறா, அதுக்கப்புறம் அவளுக்கு வயசாகிடுத்துன்னா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவளை நாம் இங்கே இவளால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவளை எங்கேயானும் கொண்டு தூக்கில் போடுறோமா? இல்லையே. ஆயுசு வரைக்கும் பாதுகாக்கிறோமோ இல்லையோ அதே மாதிரி தான் இந்த பசுக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு பெரியவா. ஏன்னா அதோட பாலை குடிச்சுன்னா நம்ம வளர்ந்துருக்கோம். தாயார் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தாப்புல இந்த பசும்பாலும் குடிச்சு தானே வளர்றோம். அதனால் இந்த பசுங்கிறது பரம புனிதமானது, அதுக்கு நமக்கு நம்ம அது மதத்தில் முக்கியமான இடம் கொடுத்துருக்கு. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பசுவை பாதுகாக்கணும், இது நம்மளோட கடமை. இதை பண்ணலைன்னா மகா பாபம் வரும், தேசத்துக்கே ஒரு களங்கம், நமது கலாச்சாரத்துக்கே களங்கம் அப்படின்னு பெரியவா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா. அதனால் இந்த பசு வதைக்காக அந்த தடுக்கிறதுக்காக பல திட்டங்கள்லாம் சொன்னான். அதில் ரொம்ப எளிமையான திட்டம் முதல்லே சொல்லியிருக்கேன், பெரியவா எந்த திட்டத்தை சொன்னாலும் எளிமையாக தான் இருக்கும் அப்படின்னு. அந்த எளிமையான ஒரு திட்டத்தில் என்ன பண்ணினா அப்படின்னா எல்லாரும் எதனால் இதை கொண்டு பலி கொடுக்கறதுக்கு விட்டுடுறா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாம் மாட்டுக்கு தீனியெல்லாம் போடுறோம், தீனியெல்லாம் போட்டு அந்த செலவழிக்கிறோம். தீனி போட்டோம்னா அது கறந்துருத்துனா அந்த பால்லேருந்து நமக்கு வர லாபத்தினால இதை சரி கட்டிடுறோம். இப்போது நாம் கொடுக்கறதுக்கு அது திருப்பி கொடுத்துறது, அதனால் நாம் அதை ஒன்றும் கணக்கு பார்க்கறது இல்லை. ஆனால் இப்போ அது கறவை நின்னதுக்கு அப்புறம் நாம் தீனி போட்டால் நமக்கு ஏதோ வேண்டாத எக்ஸ்ட்ராவாக என்னமோ பண்ணுறாப்பில் இருக்குது, வேஸ்டாக ராப்பில் இருக்குது. அதுக்காக பெரியவா என்ன பண்ணின்னா திருமூலர் சொல்கிற எல்லாருக்கும் பண்ண வேண்டியது என்னென்ன, தினம் ஒரு கையளவு கைப்பிடி புல்லை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். திருமந்திரத்தில் அப்படியே சொல்கிறார். ஒரு பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுத்தோம்னா, ஒரு கையால் புல்லை கொடுத்தோம்னாக்க அவ்வளவு பரம பாபம் போய்டுறது. என்ன ஒரு பாபங்களாக இருந்தாலும் இந்த பசுமாட்டுக்கு ஒரு கீரையை கொடுக்கறதுனாலேயோ ஒரு கைப்பிடி புல் கொடுக்கறதுனாலேயோ போகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. எல்லா மகான்களும் சொல்கிறா, இது ஏதோ சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஜீவகாருண்ய அடிப்படையில் வச்சுருந்தா கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமது சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா நமக்கு கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், கிராமத்துலாம் குளமெல்லாம் இருக்கும், நீர்நிலைகள்லாம் இருக்கும். அந்த நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் எப்படி பண்ணி வச்சுருந்தான்னர், மூணு பக்கமும் ஜனங்கள்லாம் இறங்கி போய் ஸ்நானம் பண்ணி தீர்த்தம்லாம் எடுத்துக்கிறதுக்காக படியெல்லாம் கட்டியிருப்பா. ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த ரேம்ப் மாதிரி ஸ்லோப்பாக வச்சுருப்பா, எதுக்குன்னா கால்நடைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுகள் தாகமாக இருந்தால் எங்கே போகும்? அந்த அளவுக்கெல்லாம் இந்த பசுக்களுக்கும் கால்நடைகளுக்கும் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது நமது கலாச்சாரம், நமது தேசம். அதே மாதிரி நடுகல் அப்படின்னு நடு ரோடில் கருங்கல் நட்டு வச்சுருப்பா, எதுக்கு? இந்த பசுமாடெல்லாம் வந்தால் சொரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு தினவெடுத்ததுன்னா சொரிஞ்சுக்கணும்னா மாடு நம்ம மனுஷாலாக இருந்தால் கையால் சொரிஞ்சுப்போம் இல்லையா, கட்டு கையை எட்டலைன்னா முதுகில் யாரையும் சொரிஞ்சு விடுன்னு சொல்லலாம். மாட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு வாயில்லா ஜீவன் சொல்ல தெரியாது. அதனால் இது மாதிரி கல்லை நட்டு வச்சுருப்பாங்க கருங்கல், அதில் போய் உடம்ப உராசின்ட்டு அது அந்த தினவை தீர்த்துக்கும் அப்படிங்கிறதுக்காக கல் நடுறது, நடுகல் நடுறது, இப்படி மாடெல்லாம் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக வைக்கிறது,
குளத்தில் வசதி பண்ணி தருது, இது மாதிரிலாம் தானே பார்த்து பார்த்து கால்நடைகளுக்கெல்லாம் நமக்கு பராமரிச்சிருக்கு. அப்படி ஒரு கருணையோடு இருந்த தேசத்தில் நாம் இந்த வாயில்லாத ஜீவனை கொண்டு கொலகலத்துக்கு அனுப்புகிறோம்னா அது நம்மளோட ராட்சசத்தனத்தை தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பெரியவா என்ன பண்ணா, அதை தடுக்கிறதுக்கு அந்த கறவை நின்ன மாடாக இருந்தால் கூட அதுகளுக்கு நாம் ஆகாரம் போட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையான ஒரு திட்டம் என்னென்ன, வீட்டில் நாம் எல்லாரும் கரிகா வாங்கி சாப்பிட்றோம், அந்த கரிகா தோலெல்லாம் சீவி கொண்டு குப்பையில் போடுறோம். அப்படி குப்பையில் போடாத அந்த கரிகா பழத்தோலெல்லாம் இந்த வாயில்லா ஜீவனானு இந்த மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சா. கரிகா தோல் கிருஷ்ணமூர்த்தின்னே ஒருத்தர் மடத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தார், அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வாராவாரம் கரிகா தோலை கொண்டு கொடுக்கறதுனால இப்போ இந்த வீடு வீடாக போய் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுனாலே கரிகா தோல் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவர் சின்ன பையனாக இருக்கிறதே பெரியவா அப்பா தரிசனத்துக்கு அழிச்சுன்னு வந்தா, தரிசனத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் அந்த பையன்கிட்ட கிருஷ்ணமூர்த்தி சின்ன பையனாக இருக்கா, அவர்கிட்ட பெரியவா கேட்குறா, உங்கள் தாத்தா என்னவா இருந்தார் எப்படி இருந்தார் உனக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னால், அவ தாத்தா புதுக்கோட்டையில் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார், எங்கள் தாத்தா ஜட்ஜாக இருந்தால் புதுக்கோட்டை கோர்ட்டில் அப்படின்னு. தெரியுமா, அப்போ நீனும் அவரை மாதிரி வருவியா அப்படின்னா. இது முதல் தரிசனத்தில் இவ்வளவு தான். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, புதுக்கோட்டையில் தாத்தா பெரிய ஜட்ஜாக இருந்தா நம்மளையும் அது மாதிரி வருவியான்னு தெரியல, பிற்காலத்தில் நம்ம வக்கீலாக போய் தானே ஜட்ஜாக வர போகிறோமோ தெரியாது. அந்த குழந்தை அது சீரியஸ் இடத்துல விட்டுவிட்டா. அதுக்கப்புறம் பல காலங்கட்டங்கள் ஆயிடுத்து. இந்த கிருஷ்ணமூர்த்தி பேங்க்கில் உத்தியோகமாக ஆயிட்டார், அவர் படித்து படித்து உத்தியோகத்துக்கு போய் பேங்க்கில் உத்தியோகமாக இருந்தார். இவரோட லைனே மாறி போயிடுது, சட்டம்ங்கிறது இல்லாத வேறு ஏதோ கணக்கில் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டார், பேங்க்கில் உத்தியோகமாக போயிட்டார். இப்படி இப்போ அப்புறம் பெரியவாள் அடிக்கடி தரிசனத்துக்கு வந்துன்னு ஒரு நாளைக்கு தோணித்து, பெரியவா நம்மளை கேட்டா தாத்தா மாதிரி வருவியான்னு, ஆனால் நம்ம தாத்தா மாதிரி வரல, நம்மளோட லைனே மாறி போயிடுதே அப்படின்னு நினச்சிருந்த இவர் இப்படி மனசில் நினச்சுனே நிற்கிறதே பெரியவா என்ன. அந்த பெரியவாள்கிட்ட தான் நம்ம ஏதான இப்படி மனசில் நினச்சோன்னா உடனேயே டிவியில் பார்க்குறாப்பில் அதை சொல்லிவிடா, உள்ளே என்ன ஓடுறதுங்கிறது. இந்த கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து சொல்கிறா, இவன் பேரன்னா இவன் தாண்டா பேரும், தாத்தாக்கு ஏற்ற பேரன்னா இவன் தாண்டா பேரும் அப்படின்னு. பாரு, இவனோட பேரும் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கா, தாத்தா பேரும் கிருஷ்ணமூர்த்தி, அதாவது தாத்தாவோட பேரை இந்த குழந்தைக்கு வைக்கிறதுனாலே இவனுக்கு பேர் பேரன்னு பேர், பேருக்குடையவன் பேரன்னே பேர், அந்த உறவே அதில் தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரியே அவரோட பேரையே வச்சுருக்கான், அவர் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணுவார், வந்துட்டே இருப்பார், அதே மாதிரி இவனும் அடிக்கடி வரான் அப்படின்னா. இவனும் வந்துட்டுருக்கான் அப்படின்னோடனே இப்போ தான் அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு சரேர்னுது, என்னென்ன பெரியவா எப்போ கேட்டாலும் உங்கள் தாத்தா என்ன வந்தார் அவரை மாதிரி நீனும் வருவியா அப்படின்னா, இவர் என்ன நினச்சிட்டு அவரை மாதிரி ஜட்ஜாக வருவியான்னு பெரியவா கேட்டாளாக்கும் அப்படின்னு. இப்போது பெரியவா கேட்டதோட அர்த்தம் புரிஞ்சுருத்தோ, அதை பெரியவா கேட்கல, அவரை மாதிரி தாத்தா பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணி பெரியவாளை கைங்கரியம் பண்ணாப்புல இவனும் வருவனாங்கிறத கேட்டிருக்கா அப்படின்னு இப்போ புரிஞ்சுட்டுது. இப்போ தான் அவருக்கு இந்த சந்தேகம் தீர்ந்தது, பெரியவா அவ தாத்தா மாதிரி இவனும் வருவனான்னு கேட்டதோட அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து பரம சந்தோஷப்பட்டு பெரியவா வாக்காலே அப்ரிஷியேட் பண்ணுறாளே அப்படின்னு. அப்படி வந்துருக்கிறவட்ட அவர் என்ன பண்ணார், அவ காலனியில் ஒரு கோவில் அம்பாள் கோவில் கட்டுறதுக்கு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தா, அதில் ரெண்டு பேர் முக்கியமாக செயலராக இருந்து அவள் கட்டுறதா இருந்தது. அவளை அழிச்சின்னு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். இந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், இவா ரெண்டு பேரும் இந்த பக்கத்தில் இந்த கருமாரியம்மன் கோவில் கட்டணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா, இந்த கமிட்டியில் இருக்கா, அவள் பெரியவா அனுகிரகத்தை கேட்குறா அப்படின்னு. பெரியவா சொன்னே, அவள் வைஷ்ணவா, அவள் வந்தவா ரெண்டு பேரும் வைஷ்ணவா, அவள் வைஷ்ணவாடா ஆமாம் அப்படின்னு. அவளுக்கு இந்த சமாசிரயணம் ஆயிடுத்தா கேளு அப்படின்னு. ஆயிடுத்து அப்படின்னு. நீ பெரியவா சொல்றா, இந்த கிருஷ்ணமூர்த்திட்ட உனக்கு தெரியுமா சமாசனம் என்னன்னு. எனக்கு தெரியாது அப்படின்னு பெரியவா அதை பற்றி சொன்னான். சொல்லிவிட்டு அவள் ஆச்சாரியாள்கிட்ட அது மாதிரி சமாசனம் பண்ணிக்கிறது, அது பண்ணிட்டு விட்டாக்க அவள் வந்து வேறு இது மாதிரி எந்த காரியம் பண்ணணும்னாலும் அந்த குருவோட ஆக்கியம் வாங்கிக்கணும், அவள் சொன்னாதான் பண்ணலாம். அப்படி குருவோட சம்மதம் இல்லாத இது மாதிரி காரியத்தை பண்ணினா அது பலிக்காது, அதனால இவள் அதில் பிரயோஜனம் ஈடுபட்டு பிரயோஜனம் இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டா. அவளும் திரும்பி வந்துட்டா, என்னமோ தெரியல, இப்படி பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ சில தவிக்க முடியாத காரணத்தினால அவள் ரெண்டு பேரும் ரிசைன் பண்ணிட்டா அந்த கமிட்டியிலேருந்து. அவள் ரிசைன் பண்ணோன்னு இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த பொறுப்பு வந்துருத்தோம், இவர் உடனே அந்த வேலையை எடுத்துன்னு பண்ண முடியுமா இருந்தது. பல லட்சங்கள்
வசூல் பண்ணி இவர் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணினார். அந்த கோவில் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறதே அப்பப்போ பெரியவாழ்கிட்ட தரிசனம் வந்து நிற்கிறது. இந்த பெரியவா சொல்லி அந்த கோவில் கம்பாவில் கோவில் கட்டி கைங்கரம் பண்ணிருக்கேன், அதே மாதிரி பெரியவாளுக்கும் கைங்கரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, நீ அம்பாளுக்கு பண்ணுறியோ இல்லையோ, அம்பாளுக்கு பண்ணாலே எனக்கு பண்ணுறாப்புல தான், அதுவே போகும் அப்படின்ட்டா. சரி, இவருக்கு சந்தோஷம், அம்பாளுக்கு பண்ணுறது ஒன்று தான், பெரியவாளுக்கு பண்ணுறது ஒன்று தான், அதே மாதிரி பெரியவாளுக்கு பண்ணுறது ஒன்று தான், அம்பாளுக்கு பண்ணுறது ஒன்று தான், இதுக்கு நமக்கு விடை கிடச்சிருத்தோம் அப்படின்னு என்ன பண்ணார், இவர் சந்தோஷமாக அந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் முடித்தார். முடித்தோடனே என்ன பண்ணினார், அந்த பதவியிலேருந்து இந்த செக்ரட்டரி போஸ்ட்லேருந்து ரிசைனும் பண்ணிட்டு அதுலேருந்து விடுபட்டார். விடுபட்டுட்டு ஒரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு வரத்தே பெரியவா அந்த கிருஷ்ணமூர்த்திக்கிட்டால், உன்னால் வசூல் பண்ண முடியுமோ அப்படின்னா, நீ நிறையா வசூல் பண்ணுவியோ அப்படின்னா. இவருக்கு ஒன்றும் இல்லைன்னா, திடீர்னு பெரியவா வசூல் பண்ண முடியுமா, வசூல் பண்ணுவையாங்கிற அப்படின்னு இவர் என்னன்னு பதில் சொல்கிறது. உடனே அவர் பெஷாத இருந்தார். பெரியவா சொல்கிறா, நமது சாஸ்திரங்களில் கோ சம்ரட்சணத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு, அந்த கோக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்ம கடமையாக சொல்லியிருக்கு, அதனால் நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்கேன், இந்த முடிஞ்ச போது அவாவா தங்கள் ஏரியாவில் இருக்கிற இடத்துல இந்த வீணா குப்பையில் கொட்டுற கரிகா தோலெல்லாம் வாரத்துக்கு ஒரு தரமான கலெக்ட் பண்ணிட்டு வந்து அங்கங்கே இருக்கிற கோஷாலையில் பசுமாட்டுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. அதனால் நீ என்ன பண்ணு, இன்னுமே வாரா வாரம் வியாழன் வெள்ளி உங்கள் காலனியில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் போய் சொல்லிவிடு, முன்னாலேயே வாரா வாரம் வியாழன் வெள்ளியில் அவள் சேர்க்கிற அந்த கரிகா தோலெல்லாம் வெளியில் கொட்டுவிடாத, வீட்லேயே வச்சுக்க சொல்லு. நீ சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால் போய் எல்லார் வீட்லேருந்து அந்த கரிகா தோல் பழத்தோல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து நேராக இங்கே கொண்டு வந்து மடத்தில் கோஷாலை இருக்குது, இங்கே உள்ள இந்த பசுமாட்டுக்கெல்லாம் கொடு அப்படின்னு. அப்புறம்தான் புரிஞ்சுது, வசூல் பண்ணுவேனோ ஏதோ காசு பணத்தை பெரியவா மீன் பண்ணல, இந்த கரிகாத்தூள் வசூலை தான் சொல்லியிருக்க அப்படின்னு. ஆஹா, பண்ணுறேன்னு பரமபாக்யம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சு. இது மாதிரி பல வருஷங்கள் பண்ணியிருந்தார், பல வருஷங்கள் பண்ணிட்டுருக்கிறதே அதுக்கு பலன் என்னன்னர் ஜெயேந்திர சரஸ்வாமியில் அந்த கிருஷ்ணமூர்த்திட்டு சொன்னார், மாம்பலத்தில் ஒரு கோஷாலை வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, கோ சம்ரட்சணம் நமக்கு முக்கியமாக சொல்லிக்கு பிரிவான சொல்லிக்கா, அதனால் மாம்பலத்தில் நீ ஒரு கோஷாலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, 1977 வருஷம் மாம்பலம் சங்கர மடத்துக்கு பின்னால் ஒரு கோஷாலையை இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் நிறுவினர். அப்போது ஒரு 5-6 மாடை வச்சுன்னு ஆரம்பித்தா, இன்றைக்கி பார்த்தா அந்த மாம்பலம் கோஷாலை சங்கர மடத்தில் கோஷாலை அவ்வளவு அமோகமாக நடந்துருக்கு, பல பசுக்கள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் காப்பாத்துறா. அங்கே வெள்ளிக்கிழமையில் கோபூஜை அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இப்படி ஆச்சாரியாளோட திருவாக்கு தான் அப்படின்னு இந்த கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படி இருக்கிறவருக்கு அவரோட முதல் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு உடம்பு வந்தது. அந்த உடம்பு என்ன அப்படின்னா, செப்டிசிமியான்னு ஒரு வியாதி. அதுக்கு மருந்தும் கொடுக்க முடியாது, ஆகாரம் கொடுக்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தவிச்சுன்னு இருக்கிறதே பெரியவாள்கிட்ட வந்து சொன்னால், பெரியவா வயத்து தடவினே கையை தூக்கி அனுகிரகம் பண்ணினா ஜெயேந்திர சுவாமியும் பிரசாதம் கொடுத்தார். இந்த குரு கிருப்பை அனுகிரகம் பிரசாத விசேஷத்தில் அந்த குழந்தைக்கு வியாதி குணமாயிடுத்து. இதை எதை காமிக்கிறதுன்னு, அந்த பசுமாட்டுக்கு கரிகா தோல் கொடுத்து அந்த பண்ணின கைங்கரியம் இந்த குழந்தைக்கு பெரிஷாக வந்த வியாதியெல்லாம் குணமாயிடுத்து அப்படின்னு சொல்லி, அந்த கோ சம்ரட்சணம், கோவுக்கு நாம் பண்ணுற கைங்கரியம், அதுக்கு ஒரு பொடி புல் கொடுத்தோம்னா எவ்வளவு நமக்கு நம்மளோட கர்ம வினைகள்லாம் போய் நமக்கு ஐஸ்வர்யம் வருது அப்படின்னு தெரியுது. இதுக்காக தான் இந்த கோ சம்ரட்சணத்தை பெரியவா ரொம்ப வலிய சொன்னான். இது மாதிரி இன்னும் பல திட்டங்கள் சொல்லியிருக்கா, அதில் இன்னும் சிலதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.